மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நீங்கள் உயிர் பிழைத்து வாழ்வதற்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்று நயன்தாராவாக இருக்கணும், இல்லை நயன்தாரா மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இருக்கிற டயத்தில் உதயநிதி போன்ற நபர் கூட நீங்கள் ஒரு தொடர்பில் இருக்கணும். அப்படினா தான் நிலைமைக்கு தமிழ்நாட்டில் பிழைத்து வாழ முடியும். அப்படி ஒரு கேவலமான அருவறுப்பான நிலைமையை நோக்கி தமிழ்நாடு போயிருக்கு. இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தமிழக அரசு என்ன சொல்லுன்னா, மக்கள் பொறுப்போடு நடந்துக்கணும், அவங்க பொறுப்போடு நடந்துக்கணும், இவங்க பொறுப்போடு நடந்துக்கணும், கடைசியாக ரஜினி பொறுப்போடு நடந்துக்கணும். அது வரைக்கும் வந்துட்டாங்க. தமிழக அரசு எந்த அளவுக்கு பொறுப்போடு இருக்குன்றதை பற்றியான விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் இப்போ நான் ஒரு முக்கியமான வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன். அந்த தாயுடைய குரல் என்னன்றதை கேட்டுருங்க, அதுக்கப்புறம் விவகாரத்துக்குள்ளே போகலாம். குழந்தைய கூட்டிகிட்டு கேஎம்சிக்கு 27ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு இங்கே வந்தேங்க. குழந்தை வயிறு வலிக்குது, கொஞ்சம் உப்புன மாதிரி உப்புசமாக இருக்குன்றாங்க ஐயா சொன்னான். வேற எந்த பால்ட்டும் இல்லை, குடல்ல ஓட்டை விழுந்துருச்சு, ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க ஐயா. இல்லாமல் மைனர் ஆப்ரேஷன் தான், 2 நாளில் சரியாயிடுன்னு சொன்னாங்க ஐயா. அதை நம்பி நான் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு ஒத்து கையெழுத்து போட்டு கொடுத்த 27ஆம் தேதி நைட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஐயா. குழந்தைக்கு 3 நாள் 2 நாள் கழிச்சு இந்த தொப்புளிக்கிட்ட இவ்வளோ பெரிய ஓட்டை விழுந்து ஃபுல்லாக தண்ணி ரத்தம் அடிஞ்சிட்டே இருந்ததுங்க ஐயா. நான் டாக்டர் கேட்டேன், என்னங்க ஐயா ஒன்றும் இல்லைட்டிங்க, ஒன்றும் இல்லாமல் 2 நாளில் சரியாயிடும் சரியாயிடுனாங்க. அப்புறம் சிடி எடுத்து பார்த்துட்டு நாங்கள் பண்ண ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகலை, ரீ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஐயா. 5ஆம் தேதி சார் 7 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டருந்து பிள்ளை எப்படி தூக்கிட்டு வராங்க, இந்த குடலை வச்சு தைச்சாங்க தெரியுமா, அதுக்கு ஒரு கேப் மாதிரி பாட்டி கூப்பிட்டு வருவாங்களா, ஆனால் அவங்க பாட்டாம அப்படியே வச்சு வெள்ளை வெள்ளை பச்சை ஏற்றுட்டு வந்தாங்க ஐயா. பச்சை கறியோட பிள்ளைய நான் வந்து பிள்ளைய பார்த்துட்டு கேட்டேன், என்னம்மா பிள்ளைய இப்படி எடுத்தாந்து இருக்கிறீங்க, இதுக்கு ஏதாவது வையுமா பிள்ளை பயந்துட போது பார்த்துட்டு நான் கேட்டேன் ஐயா. கேட்டதுக்கு அவங்க எங்ககிட்ட சர்ஜிக்கல் அக்யூமெண்ட் இல்லை, நீ போய் வெளியே வாங்காது கொடுன்ட்டாங்க. ஆயுத பூஜை அன்னைக்கு ஹாலிடே ஏதோ இந்த உலகம் வந்து இதுவே மாகாணமே சுற்றிட்டேன், கோடம்பாக்கம் வள்ளூர் கோட்டம் கேகே நகர் அப்புறம் ஓமாந்தூரார் மெடிக்கல் ஆப்போசிட் ஒரு சர்ஜிக்கல் மெடிக்கல் இருக்கும் அங்கே எல்லாம் கேட்டோயா, எங்கேயுமே லீவுன்னு கிடைக்கலன்ட்டாங்க. எங்கள் ஒரு சர்ஜிக்கல் ப்ராடக்ட் இல்லாமல் குழந்தைய எப்படி பச்சையாக போட்டு வச்சுருக்கீங்களே நான் கேட்டதுக்கு, எங்ககிட்ட மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு நர்ஸ் அம்மா என்னை திட்டிருச்சு. மாத்திரை இல்லை, மருந்து இல்லை, இந்த பாருங்கய்யா நிறைய மருந்து, இதெல்லாம் நான் வெளியே வாங்கி கொடுத்த மருந்துக்கு தான் ஐயா. இதெல்லாம் இவ்வளோவும் இவ்வளோவும் போட்டு பயக்க வருது கொடுத்து குழந்தைய தூங்க வச்சாங்க. என்னை கூப்பிட்டு அம்மா குழந்தை 3 மணி நேரம் தூங்க டிஸ்டர்ப் பண்ணாத, வெளியில் இரு நாங்கள் தேவைன்னா கூப்பிட்றோன்னா கூட இங்கே வந்து உக்காண்டையா, இருந்தாலும் வந்து மனசு கேட்கல, எழுந்து உள்ளே போனையா. அப்படி வந்துட்டு இப்படி சுற்றி வந்துட்டு இப்படி போகிறதுக்குள்ளே பிள்ளைய மயக்கத்தோட தூக்கி எழுப்பி வச்சு வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்து மூச்சு எழுத்து விட்றா இழுத்து விட்றான்னு சொன்னாங்க ஐயா. மயக்க டாக்டரை கூப்பிட்டு ஐயா குழந்தைக்கு இப்போ தானே மயக்க ஊசி தூங்க கொடுத்தீங்க, அதுக்குள்ளே தூக்கி வெண்டிலேட்டர்லேருந்து ஒயரெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிறீங்களா, புள்ள மூச்சு விடாமல் தவிக்குதுன்னு சொன்னேன். சொன்னதுக்கு இல்லைம்மா ஒன்றும் இல்லை, குழந்தையால ப்ரீத் பண்ணவே முடியல, அது திணறுது, நான் சொல்கிறேன் ஐயா கொஞ்சம் பாருங்கன்னு. இல்லைம்மா சரியாயிடுன்னு நெஞ்சா தட்டி தட்டி கொடுத்து உக்கார வச்சாங்க. கொஞ்சம் பரவாயில்லையாடாண்டாங்க, முடியுது கொஞ்சம் முடியலன்னு சொல்லி சொல்லி மூச்சு இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே இருந்ததுங்க ஐயா. எனக்கு அம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போய் கையெழுத்த வாங்கியா அம்மா சாந்தி மலர் அம்மாட்ட கூட்டிகிட்டு போய் உக்கார விட்டாங்க சார் 2 hour. நாங்கள் உக்காந்துட்டு அந்த அம்மா என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா உனக்கு ட்ரீட்மெண்ட்னாலதான் நடந்துட்டு இருக்கும் பையனுக்கு, ஒன்றாவது பயப்படாத, நான் டாக்டரை மட்டும் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த அம்மா என்ன 2 நாளாக மிரட்டுச்சு சார், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அமைச்சருக்கு ஃபோன் பண்ணுவியா நீ, நம்ம அமைச்சராக வந்து உனக்கு மருத்துவம் பார்க்குறாரு இல்லை சிஎம் வந்து மருத்துவம் பார்க்குறாரா, நான் பேசுகிறது தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கிறேன், இனிமேல் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், பிள்ளைய மாட்டேன் காப்பாற்றியும் கூட அமைச்சிருங்கன்னு சொன்னேங்க ஐயா. சரி சரி போப்போ பார்த்துக்கிறோன்னு சொல்லிச்சு. நான் அந்த அம்மா ரூமில் டீன் அம்மா ரூமில் நீங்கள் வரத்துக்குள்ள உள்ள பூச்சா ஓட முடியலங்க ஐயா, தளறி தளறி அழுவுது, கை காலெலாம் சில்லுட்டு போச்சு, ஒரு பெரிய டாக்டர் கூட இல்லை, டூட்டி டாக்டர் இல்லை, ஜென்ரல் டாக்டர் மயக்க மருந்து டாக்டர் ஒருத்தர் இருந்தார், அது சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு அந்த நர்சமாக போராடுது, அந்த பையனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெண்டிலேட்டரில் எடுக்கும்போது பெரிய டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க ஐயா, குழந்தைக்கு இப்போ வெண்டிலேட்டர் எடுத்துருக்கோம், 3 மணி நேரத்துக்கு அந்தந்த துறையை சார்ந்த டாக்டர் யாரும் எங்கேயும் போகக்கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் இங்கே இருக்கணும், குழந்தையால சரியாக ப்ரீத் பண்ண முடியலாம், உடனே வெண்டிலேட்டரில் வைக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க ஐயா. ஆனால் நான் அங்கேருந்து வரும்போது இங்கே யாருமே இல்லைங்க ஐயா, அது ஒன்றும் இல்லாமல் வேறு இருக்குது குழந்தைக்கு,
அப்படியே சொல்லி சொல்லி கண்ணு எதிர்க்கையா பொல்லாது முடிச்சு விட்டாங்க. இந்த குறிப்பிட்ட வீடியோல அந்த அம்மா பேசுனது என்னன்றது நீங்க கேட்டிருப்பீங்க. அது அதற்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலும் சுமார் 82% மக்கள் இந்த அரசு மருத்துவமனை நோக்கி போகிறது கிடையாது. ஏன்னா காய்ச்சல் தலைவலி இதுக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பெரிய காயம் இருக்குது, ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா வெளியே செலவாகும்னா அப்போ தான் அவங்க அரசு மருத்துவமனையை நாடுறாங்க. இது பொதுவாக இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்துடைய கூடம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அம்மா இவங்களுடைய கணவர் இறந்துடுறாரு, 2 பசங்களை வச்சு காப்பாற்றுறதுக்காக இவங்க போராடுறாங்க. இதில் 2வது பையன்தான் முடியாமல் இருந்து அவங்க கொண்டு போய் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. அந்த பையனுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டுன்றது அவங்களே சொல்லிட்டாங்க, அதனையே வச்சுருங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க திரும்ப திரும்ப தெளிவாக அவங்க சொல்கிறாங்க, அங்கே எந்த பெரிய முக்கியமான மருத்துவ உபகரணங்கள் இல்லை, 2வது அங்கே தேவையான மருந்து பொருட்கள் இல்லையா அது எல்லாத்தையும் வெளியில் போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது மிகவும் முக்கியமாக வென்டிலேட்டர் எடுத்துடுறாங்க, 10 மணிக்கு அந்த பையனுக்கு வென்டிலேட்டரை வச்சு சுமார் 3 மணி நேரத்துக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. அந்த நேரங்கள் முழுவதும் அவனுக்கு வந்து செயற்கை சுவாசம் கொடுத்தாகணும், ஆனால் அவங்க அடுத்த 1/2 மணி நேரத்தில் எடுத்துறாங்க. ஆனால் கொடுத்தது 10:30 அந்த அம்மா தெளிவாக சொல்கிறாங்க, 11 மணிக்கு எடுத்துறாங்க. அந்த 3 மணி நேரம் வைக்க வேண்டிய அந்த செயற்கை சுவாசத்தை வெறும் 1/2 மணி நேரத்தில் எடுத்துறாங்க. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் அவங்க புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒரு பக்கம் மருந்து தட்டுப்பாடு இருக்குது, இன்னொரு பக்கம் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்குது, இன்னொரு பக்கம் அரசு நிர்வாகம் முக்கியமாக இந்த மருத்துவ சார்ந்த நிர்வாகம் இருக்குல்ல, இந்த கட்டமைப்பு பெரிய லெவலில் பின்தங்கி இருக்குது. இதை நாம் பார்க்க முடியுது. ஆனால் அதே நேரம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வு நடக்கிறது வந்து கீழ்ப்பாக்க மருத்துவமனையில். கீழ்ப்பாக்க மருத்துவமனை ஒன்றும் ஒரு ரூரல் பகுதியில் இல்லை, ஏதோ ராமநாதபுரத்தில் இல்லை, சென்னையில் இருக்கக்கூடிய விஷயம். எனவே மருந்து ஏதாவது தட்டுப்பாடு தேவைன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடுடைய வேறு ஹவுஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதை கூட அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனை இருக்குன்னா, பிற மருத்துவமனைகளோட நிலைமை இந்த இடத்துல ஒரு முக்கியமான டேட்டாவை சொல்லிட்டு போகிறேன். அது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இந்த மெடிக்கல் காலேஜோடு சேர்த்துக்கூடிய மருத்துவமனைகளோட எண்ணிக்கை சுமார் 68. அது தவிர ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சுமார் 8200க்கு மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது. இதுதான் ரூரல் பகுதியில் இருக்கக்கூடிய, கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய, ஊராட்சி ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கடுத்து தாலுகா வாரியாக பார்த்தா சுமார் 272 மருத்துவமனைகள் இருக்குது. இதை தாண்டி அரசு ஊழியர்களுக்கான இஎஸ்ஐ மருத்துவமனைகள் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்குது. இந்த எல்லா மருத்துவமனைகள்லையுமே பெரிய லெவலில் மருந்து தட்டுப்பாடு கடந்த 6 மாதமாக இருக்குது. இது அசைக்க முடியாத உண்மை. இதுக்கு ஏதாவது தமிழக அரசு பொறுப்பட பதில் சொல்றது உண்டா? 2 வாரத்துக்கு முன்னது அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த இடத்துலையும் மருந்து தட்டுப்பாடு இல்லவே இல்லைன்றார். ஆனால் நாங்கள் விசாரித்த வரைக்கும் 6 மாதத்துக்கு மேலே எல்லா இடங்களையும் மருந்து தட்டுப்பாடு இருக்குது. இந்த சம்பவம் கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி, 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அது என்ன அப்படின்னா, காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை, அந்த அரசு மருத்துவமனையில் 2 நோயாளிகள் ஆக்சிஜன் தட்டுப்பாடு, அதான் அங்கே இருக்கக்கூடிய செயற்கை சுவாசம் கிடைக்காம, போதுமான கிடைக்காம அவங்க இறந்து போயிடுறாங்க. இதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு பெரிய அளவில் பரவிச்சு, ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரும்போது அரசு நிர்வாகம் என்ன பண்ணுது, முக்கியமாக மருத்துவமனை என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறது தான் முற்படுறாங்க. ஒளியே முழுமையாக ஆய்வு பண்ணி இதுவரைக்கும் எந்த அறிக்கையும் கொடுத்தது கிடையாது. இந்த கீழ்ப்பாக்கம் விவகாரம் வரைக்கும் ஒரு விஷயம் நடக்குது, அது அசம்பாவிதமாக நடக்குது. அப்போ அதை தடுத்து இனி அது நடக்கக்கூடாதுன்னா, அது ஒரு ஆய்வறிக்கை ரெடி பண்ணி அதை என்ன ஏதுன்னு முழுமையாக ஆய்வு பண்ணி அதை திருத்த இந்த அரசு முற்படுதானா? ஆரம்பத்திலிருந்து கடந்த 1.5 வருஷமாக திருத்தலுக்கு திமுக அரசு முற்படவே இல்லை. அது முடிஞ்ச அளவுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கே முயற்சி பண்ணுது. இது காஞ்சிபுரத்தில் 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இதற்கப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு, அதுக்கடுத்து 1 மாதத்துக்கு முன்னாடி போங்க, ஈரோடில் நீங்களே தேடி பாருங்கள். அங்கே ஈரோடுல அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் நீங்கள் கவனிக்கணும். அங்கே நோயாளிகள் நம்ம எந்தளவுக்கு கவனிக்கிறோம், அங்கே மருத்துவர்கள் எந்தளவுக்கு இருக்காங்க, அவரோட கட்டமைப்பு என்பது எப்படி இருக்குது, அதில் மிகவும் அத்தியாவசியமாக மிகவும் தேவையாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த வாழ்க்கை வாழ்கிறாங்க, இதையும் நம்ம கவனிக்கணும். அப்போ ஒட்டுமொத்தமாக கவனிக்க முடியும். வெறும் நோயாளிகள் மட்டும் கவனிக்கக்கூடாது, மருத்துவர்கள் மட்டும் கவனிக்கக்கூடாது, அவரோட கட்டமைப்பு மட்டும் கவனிக்கக்கூடாது, அங்கே தூய்மை பணியாளர்கள் வரையும் கவனிக்கணும். ஈரோடில் 1 மாதத்துக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டுகள் நான் தெளிவாக சொல்கிறீங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முறையான பாதுகாப்பான உடைகள் இங்கே கிடையவே கிடையாது. அங்கே சர்ஜரி பண்ணுறாங்க, அதுக்கான வேஸ்ட் வருது, அது முக்கியமாக அது மெடிக்கல் வேஸ்ட்டு, அதை எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பான உபகரணங்களோ இல்லாட்டி பாதுகாப்பான உடைகளோ கொடுக்கறது கிடையாது. இதற்கப்புறம் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன், மருந்து தட்டுப்பாடு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை உபகரணங்கள் தட்டுப்பாடே இருக்குது. சிவகங்கையில் நீங்கள் எடுத்து பாருங்கள் செய்தியை, சிவகங்கையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் குளுக்கோஸ் இல்லை, அதை போய் வெளியேந்து வாங்கிட்டு வராங்க. வந்தவங்களை வாங்கிட்டு வந்தாலும் அவங்களே வாங்கிட்டு வர சொல்லி நீங்களே பிடிச்சிட்டு நில்லுங்க. இந்த லட்சணத்தில் மருத்துவமனை நடத்திட்டு ஊருக்குள்ளே யாருக்கு பார் நடத்து இந்த அரசு, எல்லா பேரும் பொறுப்போட இருங்க. ரஜினிகாந்த் பொறுப்போட பேசுங்க, நீ முத பொறுப்போட இருக்கியா, நான் கேட்குறேன், திமுக அரசு நீ முத பொறுப்போட இருக்கியா,
அரசு மருத்துவமனை விவகாரத்தில் ஒரு பொறுப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. ஒட்டுமொத்த நிர்வாகம் கெட்டு குட்டுச்சதாகி போச்சு. அதை பற்றி ஏதாவது கேள்வி கேட்ட மூடி மறைக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுற ஒளியை ஏதோ குறைஞ்சபட்ச பொறுப்பு இருக்குதா நான் கேட்குறேன். இந்த இடத்துல நாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சில விஷயங்களை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, மருத்துவமனைகள் முக்கியமாக அரசு மருத்துவமனைகள் பெரிய அளவில் தட்டுப்பாடு இல்லைன்ற ஒரு பொய்யை இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு கிளப்பிவிட எல்லா ஊடகமும் அதை முதல் பக்கத்தில் போட முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஊடகங்கள் ஏதாவது ஒன்று குறைஞ்சபட்சம் போய் களத்தில் ஆய்வு செய்வோம் நினைச்சது உண்டா? அப்படி ஆய்வு செய்ய நினைச்சிருந்தா முதல்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோம்னா, எடுத்துக்காட்டுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அங்கேயே லோக்கல்லையே உங்களுக்கு தேவையான மருந்து இருக்குல்ல, அதை கொள்முதல் பண்ணிக்கோங்கன்றாங்க. அப்போ அரசு மருத்துவமனைக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த வேர் ஹவுசஸ், முக்கியமாக கிடவுன் இருக்கு இல்லையா, அரசு மருத்துவமனைக்கு மருந்து பொருளும் உபகரணங்களும் வாங்கி அனுப்பக்கூடிய தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் என்ன பண்ணுது, என்ன கிழிக்குதுன்னு கேள்வி அப்பமா இல்லையா? சுமார் 38 மாவட்டங்களில் இதற்கான கிடங்குகள் இருக்கு. அங்கே மருந்து பொருளை வாங்கி வச்சு அதை இந்த மருத்துவமனைகளுக்கு அனுப்புறது அதோட வேலையே. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, அந்தந்த அரசு மருத்துவமனைகளை அங்கங்கே லோக்கலில் கொள்முதல் பண்ணிக்கிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக கொள்முதல் பண்ணால் ஒரு 14 ரூபா விற்கக்கூடிய ஒரு மருந்து அட்டை இருக்குன்னா அது ஒரு 8 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்போ இவங்க வாங்கும்போது கூடுதலாகும் ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு நிதியும் ஒதுக்குது இல்லை, இதுக்கு நிதியும் ஒதுக்கவே இல்லை அரசு. அப்போ நிதிக்கு எங்கே போவாங்க? நிதியை கேட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் அதோடய கட்டமைப்பாளர்கள் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தா என்ன அரசுக்கு பதில் கிடைக்கிது அப்படின்னா, அதுதான் முக்கியம். என்னென்னா, இந்த வரக்கூடிய பேஷண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய காப்பீட்டு தொகை இருக்குல்ல, அதுலேருந்து கட்டியிருக்கேன். இந்த கேவலமான போக்கு எங்கேயாவது உண்டான்னு கேட்குறேன். இந்த லட்சணத்தில் திமுக ஆட்சியதாரத்தில் உட்காந்துக்கிட்டு அடுத்தவனுக்கு பொறுப்பு பற்றி பேசுறீங்க? நான் கேட்குறேன், காப்பீட்டு தொகையை வச்சு மருந்து கொள்முதல் பண்ணுற லட்சணத்தில் அரசு மருத்துவமனைகளில் தள்ளிட்டு எந்த ஒரு நிதியும் ஒதுக்காமல் 80 கோடியில் கலைஞருக்கு பேனா வைக்கிற கீழ்த்தரமான அரசு எங்கேயாவது உண்டா? இந்த அரசு வைக்கிது. கேள்வி கேட்க துப்பு இல்லை, இந்த அரசை கேள்வி கேட்குறது கம்யூனிஸ்ட்டுக்கு பக்கு இல்லை. நேரா போய் ரஜினி அவர்கள் பொறுப்போடு நடத்துக்கணும். நான் கம்யூனிஸ்ட் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் கொஞ்சமா சூடு சொன்னேன் இருந்தா இப்ப அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சிதம்பரத்துல நாய் கடிச்சிருச்சு, யார? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். சிதம்பரத்துல நாய் கடிச்சிருச்சு அந்த ஆளை. அந்த ஆள் யாரும் கேட்டா சாதாரண தொண்டெல்லாம் கிடையாது, மாநில இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பினர், மாநில குழுவில் கூட ஒரு உறுப்பினர். அவரை நாய் கடிச்சிருச்சு, அவர் இங்க போறார் சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு போறாப்ல, அங்கே நாய் கடிக்கு மருந்தே இல்லை, வெறிநாய் கிடைக்கிற மருந்து இல்லைன்னு சொல்லி ஒரு வாரம் அரைஞ்சிட்டு இருக்காரு. அவர் மட்டும் அலையல, அந்த மருத்துவமனையில் அவர் மாதிரியே ஒரு 7-8 பேர் அரைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பொதுமக்களும் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. இது சமீபத்திய செய்தி. எங்க கம்யூனிஸ்ட் வாயை தொட பார்ப்போம். கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம 25 கோடி வாங்கினதுக்கு சாலரை இன்ன வரைக்கும் கிடைச்சிருக்க. தேர்தல் போயிருச்சு, இப்பயாவது மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசும் பார்த்தா கிடையாது. ரஜினி அவர்கள் பொறுப்போ நடந்துக்கணும். நீ என்ன பொறுப்போ நடந்துக்கிற? உன் கட்சிக்காரன் நாய்க்கடி வாங்கிருக்கான், அவனுக்கு மருந்து எல்லாம் ஊர் ஊர் அடைஞ்சிருக்கான், அதுக்கு பேசுறவங்களுக்கு துப்பு இல்லை. இதை தாண்டி சமீபத்தில் வரக்கூடிய செய்திகளையும் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரேன். நிறைய பேர் இதை கவனமாக பார்க்காம கடந்து போகிறீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போகலன்னா கூட இந்த அரசு மருத்துவமனை கட்டமைப்பு இருக்கலையா, அது எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்குன்னு கொஞ்சமாவது கவனமாக பாருங்கள். இங்கே கூட பத்திரிகையாளர்கள் நம்ம எப்படி ஏமாத்துறாங்கன்னு புரியும். அதுக்காக இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லைங்க. சமீபத்தில் துரைமுருகன் இருக்கார்ல, திமுகவுடைய துறைமுருகன், அமைச்சர் துரைமுருகன், அவர் சார்ந்த வேலூரில் ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகிறார். அங்கே போனால் இந்த பாம்பு கடிக்கு மருந்து இருக்கான்னு கேட்குறாரு, அதுக்கு மருந்து இல்லை. இந்த இடத்துல நீ கவனிக்கணும், எந்தெந்த மருந்துகள் கட்டாயம் இருக்கணும். நீ நினைப்பீங்க பாம்பு கடி யாருக்கும் நடக்குதுன்னு கிடையாது. 97% பாம்பு கடி இந்த விஷயத்தில் பாதிக்கப்படக்கூடியது கிராமப்புற மக்கள். எனவே ஆரம்ப சுகாதார நிலையங்களை இது குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்டாக் வச்சுக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி எந்தெந்த பொருட்கள் கட்டாயம் வச்சுக்கணும், ரொம்ப ரேராக வரக்கூடிய நோய்களுக்கு எல்லாத்துக்கும் நான் மருந்து வச்சுக்க சொல்லலை, ஆனால் எப்போவுமே தேவைப்படக்கூடிய ரொம்ப அத்தியாவசியமான பொருள்கள் இருக்கு இல்லையா, மருந்து பொருட்கள், அது கட்டாயம் இருந்தாலுமா இல்லையா, ஆரம்ப சுகாதாரம் ஆகட்டும் இல்லாட்டி பெரிய மருத்துவமனைகள் ஆகட்டும், எல்லா அரசு மருத்துவமனைகளும் குறைஞ்சபட்ச அடிப்படை கட்டமைப்பாக இருக்கணும் இல்லையா, குறைஞ்சபட்ச மருந்துகளாக இருந்தாலும் இல்லையா. அந்த மருந்துகள் கூட கிடையாது, அந்த மருந்துகள் கூட கிடையாது. விருதுநகரில் இருமலுக்கு மருந்து இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 6 மாதம் மட்டும் எடுத்து பாருங்கள். இதோட உச்சகட்டம் என்னன்னா, கோயம்புத்தூரில் மருத்துவர்கள் ஒரு முக்கியமான போராட்டம் நடத்தினாங்க, அது 2 மாதத்துக்கு முன்னாடி. அந்த போராட்டத்தில் மிக முக்கியமாக அவங்க சொன்ன ஒரு கோரிக்கை என்னன்னா, மருந்து தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது, அந்த மருந்து தட்டுப்பாடை அரசு உடனடியாக பரிசீலனை பண்ணி நீக்கணுன்றாங்க. அந்த மருத்துவர்களுடைய போராட்டத்திலையும் மருத்துவர்கள் சொன்ன விஷயம் இது. மருத்துவர்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதுடைய மருத்துவர் சார்ந்த சங்கங்களும் இதே குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. கடந்த 6 மாதத்துக்கு மேல வைக்கிறாங்க, அதற்கு எல்லா விதமான ஆதாரமும் இங்க இருக்கு. ஆனா ஒரு மீடியா
திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கல, மீடியா பொறுப்போட நடந்துக்கல, மக்களுக்கு ஒழுங்க மருத்துவ சேவை கொடுக்க வேண்டிய அரசு ஒழுங்கு நடத்துக்கல. ஆனா ஊர்ல எல்லா வேலையும் பார்த்து உனக்கு பொறுப்பு இருக்கா, உனக்கு பொறுப்பு இருக்கா, உனக்கு பொறுப்பு இருக்கா, உனக்கு இருக்க அவஸ்தே. இந்த இடத்துல இறுதியாக மூன்று விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, நீங்க அந்த தாயுடைய வழியை உணர்ந்துடணும். அது யாருக்கோ நடக்குது, எவ்வளுக்கோ நடக்குதுன்னு நினைச்சுக்கவே நம்மள மனுஷ ஜென்மமே கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பொழுதுல எங்கேயும் நடந்துகிட்டு இருக்காங்க. எனவே எல்லா இடங்களிலும் ஒரு நாய்க்கடியில் ஆரம்பிச்சு ஒரு பாம்பு கடி வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சு அரசு மருத்துவமனை நோக்கி நம்பி போறாங்க. அங்கேயும் இல்லை, அங்கேருந்து ஆரம்ப சுகாதாரத்தை விட்டுட்டு சும்மா 60 கிலோமீட்டர் வெளியே போய் அரசு மருத்துவமனைக்கு போனால் அங்கேயும் இல்லை, எழுதி கொடுக்குறானுங்க, வெளியே போய் வாங்கிட்டு வாங்க. இந்த விவகாரத்துடைய முக்கியத்துவம் இல்லாட்டி சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியலைன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான புள்ளி விவரம் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் எதனால் மக்கள் இறந்து போகிறாங்க, எந்த விதமான காரணங்களால் மக்கள் இறந்து போகிறாங்கன்னா, இந்த மாரடைப்பு இதயம் சார்ந்த நோய் இருக்கு இல்லையா, அதான் 25%. அதற்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது சுவாச நோய். சுவாச நோய்கள் சும்மா 10%, காச நோய் ஒரு 10%. எனவே இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட இல்லை சுவாச கோளாறுன்றது பொதுவாகவே எல்லா தரப்பு மக்களுக்கும் இருக்குது. இது ரெண்டாயிரத்து இந்த ரெண்டு சேர்ந்த 45% மக்கள் காலி பண்ணுது. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது இந்த அரசு மருத்துவமனைக்கு போய் அறுவை சிகிச்சை பண்ணிக்கு நினைக்கிறாங்க. எப்படின்னா சின்ன சின்ன கட்டிகள், கழுத்தில் ஒரு கட்டி இருக்குது, தொண்டையில் ஒரு கட்டி இருக்குது, அங்கே கட்டி இருக்குது, இங்கே கட்டி இருக்குது, கேன்சர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த கட்டிகளை அகற்றும் பணிகள் இருக்கு இல்லையா, அதுக்காக போகிறாங்க. அது ஒரு 10%. அதுக்கடுத்து ஒரு 7-8% எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, எதிர்பாராத விபத்து இல்லை எதிர்பாராத காயங்கள், எலும்பு முறிவு, இதற்காக அவங்க போகிறாங்க. ஏன்னா பொதுவாக மிடில் கிளாஸோடைய நிலைமை என்னன்னா, ஒரு 2-3 லட்சம் ரூபா செலவு பண்ண முடியாது நம்ம. எனவே அரசு மருத்துவமனைக்கு இந்த காரணங்களால தான் போறாங்க. முதலாவது இதை புரிஞ்சுக்கணும். சுவாச கோளாறோடு போகக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகம் இங்கே அரசு மருத்துவமனையில். அது சம்பந்தப்பட்ட சிகிச்சை அறுவை சிகிச்சைகள் அதிகம். இதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மிக அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய மருந்து கோட்ரைமோசாசல்னு ஒரு மருந்து. இந்த மருந்து சுமார் 15-14 ரூபா இருக்கும். இந்த மருந்து மிகவும் அடிப்படையில் தேவைன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. நான் மருத்துவர் அல்ல, இந்த மருந்து பொருள் கட்டாயம் தேவை. இது வந்து எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, ஏன்னா இது அடிப்படை தேவை. இது சம்மந்தப்பட்ட நோயாளிகளுக்கு நாங்கள் பொதுவாக கொடுக்க வேண்டிய மருந்து. இந்த மாதிரி மருந்து பட்டியல் எடுத்தோம்னா இந்த சுவாச கோளாறுல இதில் 6-8 மருந்துகள் கட்டாயம் இருக்கணும். இந்த மருந்துகள் எல்லாமே தட்டுப்பாடு. பெரும்பாலான இடங்களில் இது எழுதி கொடுக்குறாங்க, வெளியே போய் வாங்கிட்டுவாங்க. இதுதான் நடக்குது. ரெண்டாவது அதிகம் வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பொதுவாக புறநோயாளிகள் ஆகட்டும் இல்லாட்டி வந்திருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த கால் கை இருக்குல்ல இது வலிப்பு வருது. இந்த வலிப்பு வர்றது பொதுவான ஒரு சிக்கலான விஷயம். இதற்கு மருந்து கட்டாயம் இருந்தாலும், ஏன்னா எழுதி கொடுத்து வாங்கிட்டு வரக்கெல்லாம் சரிப்படாது, அங்கேயும் இருந்தாலும் இதற்கு தேவையான மருந்து வந்து கார்பா மெசபின் ஒன்று. இந்த மருந்தும் 15-16 ரூபா தான் இருக்கும். இந்த மருந்தும் கட்டாயம் இருப்பில் இருக்கணும். இந்த மருந்து மாதிரி ஒரு 7-8 மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகளும் பெரும்பாலும் தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாக் இருக்கிறதே இல்லை பெரும்பாலான இடங்களில். மிக முக்கியமாக அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த சர்ஜரி மிகவும் அதிகம் நம்பியிருக்கக்கூடிய 62க்கும் மேற்பட்ட முக்கிய மருத்துவமனைகளில் இல்லை. அதை தாண்டி மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் சுமார் 38 இருக்குது, அந்த பகுதிகளிலும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மனக்குழப்பம் இருக்கு பாருங்க, அதாவது கொஞ்சம் புத்தி சுவாதனம் இல்லாத நபர்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே இங்கே சிகிச்சை எடுத்துக்கூடிய எந்த ஒரு நபருக்குமே மனக்குழப்பங்கள் இயற்கையாக வரது உண்டு. இந்த மனக்குழப்பம் வரக்கூடிய நேரங்கள் இல்லை மனக்குழப்பம் வரக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்கள அவங்களே குழப்பிக்கிறதுக்கான நிலைமை இருக்குது அப்படின்னா, அப்போ அடிப்படையில் ஒரு சில மருந்துகள் நம்ம கட்டாயம் தேவை. அந்த மருந்துகளை மிக முக்கியமாக இருக்கக்கூடியது குளோர் ப்ரோமோசைன் அப்படின்னு ஒரு மருந்து. இந்த மருந்து கட்டாயம் இருந்தாலும், இந்த மருந்து எந்த இடத்துலையும் இருப்பு இருக்கிறது இல்லை. கடைசியாக உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு சர்ஜரிக்கு போகிறீங்க இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, உங்கள் வயிற்றை மொத்தமாக சுத்தப்படுத்திடுறது நல்லா நினைப்பாங்க, அதுக்கு சில மருந்துகள் கொடுப்பாங்க. அது இங்கே சர்ஜரி பண்ணுறது மட்டும் கிடையாது, சில மருந்துகள் உங்களுக்கு கொடுக்கணும், சில மருத்துவ வேலைகள் நடக்கணும், சிகிச்சை எடுத்துக்கணும்னா உங்கள் வயிறு முழுமையாக சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். அதற்கு தேவையான சில மருந்துகள் இருக்குது. அதில் மிகவும் முக்கியமானது பிசா கேடல்னு ஒரு, அந்த பிசா கேடல்ன்ற மருந்தோ இல்லாட்டி அது சம்மந்தப்பட்ட வேறு சில மருந்துகளோ இருக்கிறதே கிடையாது. நான் இப்போ 4 விஷயம் சொன்னேன். 1, சுவாச நோய்க்கு. இன்னொன்று, கால் கை வலிப்பு வந்துடாமல் இருக்கிறதுக்கு. இன்னொன்று என்னது, உங்களுடைய வயிற்றை சுத்தப்படுத்திட்டு சிகிச்சை மேற்கொள்றதுக்கு தேவையான அடிப்படை அந்த மருந்து. அதற்கடுத்து என்ன சொன்னேன், மனக்குழப்பம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தேவையான மருந்து. இந்த 4 மருந்து உங்களுக்கு நல்லா புரியுன்றதுக்காக சொல்கிறேன். இதை தவிர ஏகப்பட்ட மருந்து உண்டு. இதையெல்லாம் அடிப்படையில் எல்லா அரசு மருத்துவமனையும் இருந்தே ஆகணும், எப்பவுமே இருந்தாலும். இதையெல்லாம் டிமாண்டை பொறுத்து வாங்குறது கிடையாது, எப்பவுமே இருப்பில் வைக்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த மருந்து எப்போவுமே இருக்கிறது. நீங்கள் நினைப்பீங்க நாய்க்கடி இன்னொரு பக்கிட்டு பாம்பு கடிலாம் யாருக்கோ எங்கேயும் நடக்குது, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு சுமார் 58,000 பேர் ஏறக்குறைய சுமார்
58,000 பேர் பாம்பு கடியால் இறந்து போகிறாங்க. இந்த வெறிநாய் கடி இருப்பாருங்க, இது இன்னும் மோசம், அது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப மோசம். இதனால் இறந்து போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அதை தாண்டி அதனால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு அரசு மருத்துவமனைக்கும் சுமார் ஒரு வாரத்தில் 8-10 பேர் வராங்க. இதில் குறைஞ்சபட்சம் இருப்பு வச்சுக்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த அரசு மருத்துவமனை ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கு தேவையான மருந்துகளை சப்ளை பண்ணக்கூடிய தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் இந்த கடந்த 6 மாதமாக ஏறக்குறைய செத்த மாதிரி இருக்கு. இதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் இதை தெரிஞ்சும் இதை நன்கு அறிஞ்சும் இதை கண்டுக்காம இங்கிருந்து பத்திரிக்கையாக கடந்து போக முற்படுறாங்க. பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நயன்தாராவுக்கு 2 குழந்தை பிறந்துருச்சு. அது ஒரு பெரிய செய்தியாக ஓடி இருக்கு. எல்லா மீடியாவும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அது ஓடிக்கிருந்தாங்க. அது மிக முக்கியமானது என்ன, வாடகை தாய் எடுத்து அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஏன்னா கல்யாணம் முடிச்ச ஒரு 4 மாதத்தில் 2 குழந்தை அப்படின்னு ஒரு மீம்ஸ் அது இதுன்னு ஓடுது வச்சுக்கோங்களேன். இது ஒரு பக்கம் நகைப்புக்குரியதாக விஷயமா இருந்தாலும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒருவேளை நயன்தாரா அவர்கள் அவங்க கல்யாணத்துக்கு முன்னே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருந்தாலும் வச்சுக்கோங்க, அவங்க இங்கே தப்பிச்சுக்க முடியும். சட்டப்படி வாடகை தாய் இருக்கு இல்லையா, அது எடுக்கிறதுக்கு சில முறைகள் இருக்குது. ஆனால் அந்த முறையில் அவங்க சரியாக ஃபாலோ பண்ணலைனா கூட, எடுத்துக்காட்டுக்கு நயன்தாரா மாதிரி நபர்கள், நான் நயன்தாராவே சொல்லலை, நயன்தாரா மாதிரி நபர்கள் இங்கே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய உதயநிதி போன்ற நபர்களுடன் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, அவங்களால் இங்கே சட்டத்தை வளைச்சி என்ன மாதிரியான காரியத்தை சாதிக்க முடியும். அதுக்கு ஆர்வம் காட்டக்கூடிய இந்த அரசு, அந்த நபர்களை காப்பாற்றுறதுக்கு பொறுப்போடு செயல்படக்கூடிய இந்த அரசு இந்த தாய்மார்களையும் இந்த குழந்தைகளையும் இந்த லட்சத்தில் கொண்டு விட்டுருக்கு. அரசு மருத்துவமனைகளை நம்பிக்கூடிய 500,000 நடுத்தர வர்க்க மக்களை நடுத்தரவில் நிப்பாட்டிருக்கு இந்த திமுக அரசு. அதில் பொறுப்போட செயல்படுறதுக்கு இந்த திமுக அரசுக்கு பக்கு இல்லை. அதை கேள்வி கேட்கறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நாய்க்கடி வாங்கின கம்யூனிஸ்ட் கட்சிக்கு துப்பு இல்லை. ஆனால் நேராக யாரை போய் கேட்குறாங்க, ரஜினி பொறுப்போட நடந்துக்கொள்ளும், நீ நடந்துக்கிறியா ஃபஸ்ட்டு? 1008 கேள்வி என்கிட்ட இருக்கு, நான் கேட்க தயார், நீ நடந்துக்கிறியா ஃபஸ்ட்டு?